யூஎம்டி டாங்களாக இருக்கட்டும், இஎஃப்டி டாங்களாக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு டாங்கில் வேணாலும் வச்சுருங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒர்க் ஆகாமல் போயிடும், நாட் ரெக்னெக்ஷன்னா லைட் எரியாது, ஏன்னா போர்ட்டு டிடெக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இஎஃப்டி டாங்கில் இதில் வந்து எல்இடி லைட் எரியும், இது வந்து ரெசிஸ்ட். ஸோ ஒவ்வொரு ரோல் வந்துச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டர் தான் வந்து காப்பாற்றும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஐசி, நெக்ஸ்ட்டு கெப்பாசிஸ்டர், அதுலேயே வந்து போட்டிருப்பாங்க சி ஃபார் கெப்பாசிஸ்டர், ஆர் ஃபார் ரெசிஸ்டர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் ஆர் ஒன் ஆர் டூன் இருக்கும், அதாவது ரெசிஸ்ட் ஒன் ரெசிஸ்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. இல்லை இருக்கா தெரியுதா உங்களுக்கு? லைட்டுக்கு பக்கத்தில் கீழே ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கா, ஆர் ஒன் ஆர் டூன்னு. சீன் இருக்கிறதுலாம் கெப்பாசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். ஸோ டாங்கிளை ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை டாங்கில் ஒர்க் ஆகலை, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு சொருவி பார்த்துட்டு அப்பயும் வந்து ஒர்க் ஆகலைன்னா ஹார்ட்வேர் இதே அப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பென்ட்ரைவ் வந்து ஃப்ளக் பண்ணி தெரியுதா? ஸோ பென்ட்ரைவ் ஃப்ளக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து போர்ட் டிடெக்ட் ஆகுது, நான் எடுக்கிறேன் பாருங்கள், போர்ட் வந்து மறைஞ்சிது கரெக்டாக. ஸோ ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அகைன் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா பென் ட்ரைவ் வந்து இன்செட் பண்ணுறேன். எதுக்குன்னா என்னோட யூஎஸ்பி டிரைவர் வந்து பக்காவாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நான் செக் பண்ணிட்டேன், அப்போ என்னோட லேப்டாப்பில் ஃபால்ட்டு கிடையாது அப்படின்னு, ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது. அதே இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டாங்கில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன், இஎஃப்டி ப்ரோ டாங்கில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். லைட்டு சின்னதாக பிளிங்க் ஆச்சு, அப்புறம் ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான இண்டிகேஷனுமே வரல, அது லைட்டும் பிளிங்க் ஆகலை. கீழே பார்த்தீங்க அப்படின்னா USB டிவைஸ் நாட் ரெக்கனேஷன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டாங்கிள்ஸ்லாம் உங்களுக்கு வந்து காமிக்காது, டிஸ்கில் வந்து காமிக்காது. பட் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த எரர் வரக்கூடாது. நீங்கள் ஃப்ளக் பண்ணும்போது யூஎஸ்பி நாட் ரெக்கனேஷன் சொல்லிட்டு அப்படி வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். லேப்டாப் ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே தான். பட் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், பட் இருந்தாலுமே எனக்கு டாங்கில் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ டாங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபோர் பின்ஸ், இந்த ஒரு அதில் வந்து தேர்ட் பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது லைட்டாக சால்டிங் வந்து அதை விட்டுடுச்சு. ஸோ எதனா ஒன்றுத்தில் விட்டுடுச்சுனாலும் கூட இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இஷ்யூ வரும். ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி எப்படி சால்வ் பண்ணுறது, ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராப்பராக வந்து சால்டிங்கும் பண்ணல. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ ப்ராப்பராக இருக்காது, நம்ம தான் வந்து சால்டிங் மிஷின் வச்சு ப்ராப்பராக வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதில் இருக்க நாலு பின்ஸ்லேயும் என்ன பண்ணலாம், சால்டிங் மிஷினை வச்சு நல்லா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்டிங் வந்து பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து அது கரெக்டாக அதில் வந்து சிட் ஆகும், அந்த பின்ஸ்லாம் கரெக்டாக அந்த லேயர் கூட சிட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நாலு பின்னையும் வந்து கரெக்டாக ப்ராப்பராக சால்டிங் வந்து பண்ணியாச்சு. அதேமாதிரி பேக் சைடில் திருப்பி அதில் அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்து பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆட்டும் போது கூட அந்த சால்டிங் வந்து விடாமல் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்டிங் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அதிகமாக எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது லைட்டாக இந்த மாதிரி மேலே கீழே அப்படின்னு வச்சுட்டு வச்சிங்களா, அது ப்ராப்பராக வந்து அதில் போய் சிட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான், ஸோ இதையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேக் சைட்லேயும் அந்த பின்னை வந்து நல்லா சிட் பண்ணுற மாதிரி, அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடாமல் இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக அதுக்காக, ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சால்ட்ரிங்கே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அதுலேயும் வந்து சால்ட்ரிங் வந்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஓகே ஓகே வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா எக்ஸஸாக இருக்கிற சின்ன சின்ன சால்ட்ரிங்கோட அயன்ஸ் வந்து பக்கத்தில் டச் ஆச்சுன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தான் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃப்ளக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லைட் எப்படி கரெக்டாக ப்ராப்பராக வந்து பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? ஃபஸ்ட் வந்து சின்னதாக ஒரு பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு, பட் ஆனால் ப்ராப்பராக பிளிங்க் ஆகுது. நெக்ஸ்ட் போர்ட்டும் வந்து ப்ராப்பராக வந்து காமிக்குது உங்களுக்கு. நான் இதில் வந்து காமிக்கிறப்பாருங்க, இதில் வந்து ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு இருக்குது, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டுன்னு இருக்குது. இது இதோட போர்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இது அன்ஃப்ளக் பண்ணுறேன். ஸோ அன்ஃப்ளக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, மறைஞ்சிடுச்சு, தெரியுதா? ஸோ இப்போ நான் திருப்பி வந்து ஃப்ளக் பண்ணுறேன். ஸோ அகை நம்ம ஃப்ளக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ட் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து காட்டணும், பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து காமிக்குது. ஸோ அப்போ ப்ராப்ட்டுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் ஃபின்ல ஏதோ ஒரு பின் தான் சரியாக விட்டு போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஃபிட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இதை ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக, ஏன்னா கிளிப் டைப்பில் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ கம்மெலாம் போட்டு ஒட்டலாம் நீங்கள் தேவையில்ல, ஜஸ்ட்டு கிளிப் டைப்பில் தான் இருக்கும். ஜஸ்ட் கரெக்டாக அதை வந்து ப்ராப்பராக அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஒரு கையில் ஃபோனையும் இன்னொரு கையில் வந்து இதை பண்ணிட்டு இருக்க தான், ஒரு கையில் பண்ணுறேன், நீங்கள் பண்ணும்போது ரெண்டு கையில் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக போய் பின் வந்து செட் ஆகிடும். ஸோ எல்லாமே வந்து சின்னதாக கிளிப் டைப் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதானே? அகைன் ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். இதுக்கு டாட்டா, பை பை.